நாகை அமிர்த வித்யாலயம் பள்ளியில் 75வது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. பள்ளியின் துணை முதல்வர் முனைவர் கமலகுமார் மற்றும் சிறப்பு விருந்தினர் நாகை கப்பற்படை பிரிவு உயர் அதிகாரி திரு வசிஷ்ட கணபதி ஆகியோர் திருவிளக்கினை ஏற்றி வைத்து நிகழ்வை தொடங்கி வைத்தனர். வரவேற்புரை மாணவி சொர்ணஸ்ரீ வழங்கினார். தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் கொடியேற்றி வைத்து சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். Demand for a good healthcare facilities and government hospitals. This is your right. India has established proficiently well from space technology to sports. To name, I would wish to bring you some. The Nari Shakti Vandana Act is an act which is laid to empower women in the country.